டைச்சென்னையின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். கஸ்டமர் சர்வீஸ் மற்றும் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸை அளவிட பிரபலமாக உபயோகப்படுத்தப்படுற இன்னொரு டூல் கஸ்டமர் எஃபர்ட் ஸ்கோர். ஒரு நிறுவனத்தோட பொருளையோ சேவையையோ வாடிக்கையாளர்கள் வாங்க முற்படும் போது அவங்க எத்தனை மெனக்கிட வேண்டியிருக்குங்கிறத மெஷர் செய்கிறது தான் கஸ்டமர் எஃபர்ட் ஸ்கோர், CES. வாடிக்கையாளர்களோட விசுவாசத்தையும் திருப்தியையும் அளவிடக்கூடிய ஒரு அளவுகோல் இது. ஒரு நிறுவனத்தோட பிஸ்னஸ் செய்ய ட்ரை பண்ணும்போது ஒரு தெளிவில்லாமல் ஏகப்பட்ட ஸ்டெப்ஸ் இருந்தாலோ, குழப்பமாக இருந்தாலோ, ஏகப்பட்ட நேரம் எடுத்தாலோ வாடிக்கையாளர்கள் பொறுமையாக செய்வாங்களா? ஒரு கஸ்டமராக நாம் செய்வோமா? நம்ம கூட தொழில் செய்கிறது ஈஸியாக இருக்கா, கஷ்டமாக இருக்கா அப்படின்னு அவங்கக்கிட்ட கேட்குறதால இந்த ஏரியாவில் நாம் நிறைய மாற்றங்களை கொண்டு வர முடியும். கேட்க சிம்பிளாக இருக்கலாம், ஆனால் அதோட பதில்களை சரியாக இன்டர்பிரட் செஞ்சால் வாடிக்கையாளர்களை நம்மக்கிட்ட தக்க வச்சுக்கலாம். இப்படி செஞ்சால் அவங்கள அக்வயர் பண்ணுற காஸ்ட்டும் கம்மி தானே ஆகும். எதிர்மறையான அனுபவம் இருக்கிறவங்க மற்றவங்கக்கிட்ட நம்ம நிறுவனத்தை பற்றி தப்பாக சொன்னால் அது நம்மளை நெகட்டிவாக பாதிக்குதானே செய்யும். ஒரு உதாரணத்தை பார்ப்போம். ஆன்லைனில் மளிகை சாமான் வாங்குகிறோன்னு வச்சுப்போம். பொதுவாக மாதம் மாதம் பல சாமான்களை ரிப்பீட்டடாக வாங்குவோம் இல்லையா? ஒவ்வொரு முறையும் நாம் அவற்றை சூஸ் பண்ணணும்னா நாம் ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டை போட தானே வேணும். அதுக்கு பதிலாக நாம் ஆர்டர் செய்கிற ஆப்பில் நாம் முதல் முறை ஆர்டர் செய்கிறத வச்சு நாம் என்னவெல்லாம் ஆர்டர் செய்வோமோ, எத்தனை ஆர்டர் செய்வோமோ அதோட அடிப்படையில் ஒரு ஸ்டாண்டர்ட் லிஸ்ட் நாம் லாகின் பண்ணினதும் ஏற்கனவே இருக்குதுன்னு வச்சுப்போம். என்ன செய்வோம்? ரிப்பீட் ஆர்டர் போடலாம், இல்லை எதை குறைக்கணுமோ எதை ஜாஸ்தி பண்ணணுமோ அதை மட்டும் மாற்றலாம். முழுமையாக ஒரு லிஸ்ட்டை போடுறத விட இதுக்கு நாம் போட வேண்டிய எஃபர்ட் குறைவு தானே. எத்தனைக்கெத்தனை நாம் குறைஞ்ச எஃபர்ட்டை போடுறோமோ அத்தனைக்கெத்தனை திரும்ப அதே ஆப்பை உபயோகப்படுத்துவோம் இல்லையா? நாம் போடுற இந்த எஃபர்ட்டை அளவிடுறது தான் கஸ்டமர் எஃபர்ட் ஸ்கோர். நம்ம வாடிக்கையாளர்கள்கிட்ட நாம் கேட்க வேண்டிய ஒரே கேள்வி, எங்கள் நிறுவனத்தோட பிஸ்னஸ் செய்கிறது எவ்வளவு சுலபமாக இருந்தது? போன பகுதியில் நாம் சிசாட்டுக்கு பல அளவுகோல் பார்த்தோமே, அதே மாதிரி இதையும் 1 முதல் 10 அல்லது 5 அல்லது 3 ஸ்கேலில் மெஷர் பண்ணலாம். உதாரணத்துக்கு 1 முதல் 5 அப்படிங்கிறத நாம் அளவிட்டால், 1னா மிகவும் அதிகமாக எஃபர்ட் போட வேண்டி வந்ததுன்னோ, 2னா அதிகமாக எஃபர்ட் போட வேண்டி வந்ததுன்னோ, 3னா ஆவரேஜ்னோ, 4னா சுலபமாக இருந்ததுன்னோ, 5னா மிக மிக சுலபமாக இருந்தது அப்படிங்கிற புரிதலோட ஃபீட்பேக் வாங்கலாம். கஸ்டமர் எஃபர்ட் ஸ்கோரை சுலபமாக கால்குலேட் பண்ணணும்னா நாம் உபயோகப்படுத்த வேண்டிய ஃபார்முலா, சுலபமாக இருந்தது அப்படின்னு சொன்னவங்களுடைய சதவிகிதம் மைனஸ் கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொன்னவங்களுடைய சதவிகிதம். 4 இல்லை 5 கொடுத்தவங்களை சுலபமாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு கணக்கு பண்ணிக்கலாம். 1 இல்லை 2 கொடுத்தவங்களை கஷ்டமாக இருந்ததுன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கிட்டு இந்த கஸ்டமர் எஃபர்ட் ஸ்கோரை கணக்கிடலாம். எந்த அளவுக்கு வாடிக்கையாளர்கள் விசுவாசமாக இருக்காங்கங்கிறத தொழில்கள் புரிஞ்சிக்க இந்த ஸ்கோர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனை மெஷர் செய்ய இன்னொரு முக்கியமான டூல் ஒன்று இருக்குது, அது என்னங்கிறத அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுக்கு முன்னால் உங்கள் வாடிக்கையாளர்களோட கஸ்டமர் எஃபர்ட் ஸ்கோரை கால்குலேட் செய்து சிந்தித்து செயல்பட வாழ்த்துக்கள். அடுத்த பகுதியில் சந்திக்கும் வரை டைச்சென்னையின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம்.